புத்தக வாசிப்பு குறித்து புத்தக திருவிழாவில் கலந்து கொண்ட கவிஞர் மேத்தாவுடன் நமது செய்தியாளர் கோபால் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 39வது புத்தக கண்காட்சியில இன்னைக்கு புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய அரங்கத்திற்கு கவிஞர் மு மேத்தா அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களிடம் புத்தக வாசிப்பு குறித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். புத்தக வாசிப்பு இந்த சமூகத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? புத்தகம்தான் ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியது, ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடியது, ஒரு சமூக புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடியது புத்தகங்கள் தான். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சக்கரத்தில் புத்தகம் அப்படிங்கிறது ஒரு 300 பக்க புத்தகம், 400 பக்க புத்தகத்தை உள்வாங்குவதற்கான நேரம் குறைவான இந்த சூழலில் சிறு சிறு கதைகள் சிறு சிறு கட்டுரைகளோடையே நம்ம வாழ்க்கை முடிந்திருது. இது ஒரு சரியான பக்குவம் தான் நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் மிகப்பெரிய புத்தகங்களை படிப்பது குறைந்து போய்விட்டது. சிறு சிறு பிரசுரங்களை படிக்கிற, சிறுகதைகளை படிக்கிற, சின்ன சின்ன துணுக்கு கவிதைகளை படிக்கிற ஒரு காலம் உருவாகி இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுவது போல் தெரிகிறது. இல்லை, நீங்கள் சொல்லுகிற இந்த சின்ன சின்ன துணுக்குகள், சிறுகதைகள், இவையெல்லாம் படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுகளின் மேலே ஏறி ஆலயத்தை போய் தரிசிக்கிறார்கள். அந்த ஆலயமாகத்தான் புத்தகங்கள் இருக்கின்றன. மிகப்பெரிய படைப்புகள், 400 பக்கம், 500 பக்கம், 1000 பக்கமாக இருந்தாலும் கூட அந்த புத்தகங்களிலே தான் சமூகத்திற்கான விதைகள் இருக்கின்றன. அந்த விதைகளை எடுத்து வந்து தான் நட்டு விவசாயம் பண்ணுகிறோம் எங்களை போன்றவர்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கணிப்பொறி யுகத்தினுடைய அந்த உச்சம் அப்படின்னு சொல்லாம இணையதளத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்க இந்த காலகட்டங்களில் புத்தகம் அப்படிங்கிறது, அதுவும் எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படிங்கிறது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு? அதாவது நீங்கள் எத்தனையோ வாகனங்கள் வந்து விட்டன, விமானம் வந்துருச்சு, இன்னும் என்னென்னவோ வந்துட்டது, ஆனாலும் கூட காலில் தானே நடக்கிறோம். என்னென்னவோ இருந்தாலும் புத்தகங்கிறது அடிப்படை ஆதாரமான நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவி. அது அதை கருவின்னு தெரியாமல் அதை ஒரு உணவுப் பொருளைப் போல பயன்படுத்துகிற நிலையிலும் நாம் இருக்கிறோம். ஆக புத்தகத்தை ஒரு காலத்திலும் யாரும் ஒதுக்க முடியாது, பதுக்க முடியாது, மறக்க முடியாது. அது மீண்டும் மீண்டும் நாம் மறந்துவிட்டாலும் நம்மை தொடரும், தொடர்ந்தவர்களை அது தொற்றி கொள்ளும், தொற்றி கொண்டவர்களை அது பற்றி கொண்டு மேன்மைப்படுத்தும். புத்தகம் வந்து மிக பெரிய புத்தகமாக இருந்தாலும் சின்ன புத்தகமாக இருந்தாலும் அதனுடைய வீரிய விதைகளை அது விதைத்து கொண்டு தான் இருக்கிறது. Thank you.